Hi to everyone. Excel வந்து date of birth வச்சு எப்படி ஏஜ் கால்குலேட் பண்ண போறோம் அத நாம தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு முன்னாடி ஏஜ் கால்குலேட் பண்ணும்போது நம்ம பிரவுசர்ல போயிடு ஏஜ் கால்குலேட்டருக்கு தனியா ஒரு வெப்சைட் மூலம் நம்ம டேட் ஆஃப் பர்த் அடிப்போம். பிரசன்ட் டேட் உடைய வச்சு நம்ம ஏஜ் கால்குலேட் பண்ணுவோம். ஆனா எக்ஸல் இதுக்கு ஒரு அழகான ஒரு ஃபார்முலா இருக்கு. அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம ஏஜ் வந்து கால்குலேட் பண்ண போறோம். இதுக்காக நான் கிரியேட் பண்ண ஒரு டேபிள் தான் அது. இது சிம்பிள் ஃபார்முலா தான். இந்த ஃபார்முலா நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். இப்போ வீடியோக்குள்ள போலாம். இது வரைக்கும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். ஸோ இந்த டேபிளில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மந்த், டேட், இயர். ஸோ இந்த ஃபார்மேட்டில் டேட் ஆஃப் பர்த் டைப் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு இன்றைக்கி டேட்டு என்ன ஏஜ் அப்படின்னு தான் நமக்கு தேவைப்படுது, அதுதான் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு ரெண்டு கண்டிஷன், நம்ம எந்த இடத்துல டேட் ஆஃப் பர்த் டைப் பண்ணுறோமோ ஃபஸ்ட்டு அதை வந்து நம்ம ஃபார்மேட் வந்து மாற்றணும். என்ன ஃபார்மேட்டில் கொடுக்கணும் அப்படின்னா டேட் என்ற ஃபார்மேட்டில் கொடுக்கணும். ஃபார்மேட் செல் போயிட்டு டேட் என்ற ஃபார்மேட்டில் நீங்கள் செலக்ட் பண்ணி கொடுத்துருங்க. அண்ட் தென் நம்மளுக்கு ரிசல்ட் எங்கே வரணுமோ அந்த இடத்த நீங்கள் செலக்ட் பண்ணி அதனுடைய ஃபார்மேட் வந்து நம்பர் ஃபார்மேட்டில் நீங்கள் கொடுக்கணும். ரைட் கிளிக் பண்ணுங்கள், ஃபார்மேட் செல் போங்க, அந்த நம்பர் அப்படின்னு கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. ஸோ இதுக்கான ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டேட்டட் இஃப் ஓப்பன் ப்ராக்கெட் நம்ம டேட் ஆஃப் பர்த் இருக்கு இல்லையா அந்த செல்லுடைய அட்ரஸ் கொடுங்க, கமா டுடே. இந்த ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா டுடேவுடைய டேட்டை வந்து கொண்டு வரும், தென் க்ளோஸ் ப்ராக்கெட் கமா டபுள் கொட்டேஷன் ஒய் கேப்ஸ் ஒய் ஆர் ஸ்மால் ஒய் எதுனா கொடுக்கலாம். நான் கேப்ஸ் ஒய் கொடுக்குறேன், க்ளோஸ். ஸோ 5/15/1988 இந்த டேட்டா பர்த்தில் பிறந்தவங்களோட ஏஜ் இன்னைக்கு டேட்டில் 32. ஸோ இதுதான் இதனுடைய ஃபார்முலா. ஸோ டேட் ஆஃப் பர்த் நீங்கள் கொடுக்கும்போது ஒரு சின்ன விஷயம் இருக்குது, அதை நீங்கள் ரொம்ப கவனிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து எக்ஸலில் வந்து இயர் அண்ட் தென் மந்த் அப்புறம் டேட் அடிச்சிங்கன்னா அது இப்படி ரிவர்ஸாக மாறும். ஸோ அதுபோல் உங்கள் எக்ஸல் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்துக்கங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள்.